வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிக்கோலஸ் கேஜ், சோஃபியா பட்டெல்லா இவங்க நடிப்புல உருவாக்க ஒரு ஆங்கில திரைப்படமான பிரிசனர்ஸ் ஆஃப் தி கோஸ்ட்லேண்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலே ஒரு டவுன்ல வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒரு பேங்க வந்து ராபரி பண்றாரு. ராபரி பண்ற மட்டும் இல்லாம அந்த ஊர் ஷெரீஃபிகிட்டையும் மாட்டிக்கிறாரு. ஷெரீஃப் வந்து அவர் வந்து கவர்னர் ஒப்படைக்கும் போது கவர்னர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு பெர்னஸ்ன்றவ இப்ப வீட்டை விட்டு போயிட்டா, போனது மட்டும் இல்லாம கோஸ்ட்லேண்ட் அப்படின்ற இடத்த போய் மாட்டிக்கிட்டா, அங்க யாராலுமே போயிட்டு வர முடியாது, அது வந்து இப்ப கோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அந்த பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தீங்கன்னா உன நான் இது வந்து ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அதுக்கு கெடலாங்கிறாரு, அஞ்சு நாளுக்கு நீ அந்த பொண்ணை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் கேஜுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல பாம்பு இருக்கு, அதை நிக்கோலஸ் கேஜ் போட்டுக்கிறாரு. போட்டதுக்கு அப்புறம் அவர் கையில அவர் ரைட் ஹேண்ட் கையில வந்து மிஷின் மாதிரி இருக்கு, அதுல வந்து நம்பர்ஸ் போட்டுருக்கு, 1 2 3 4 5 நம்பர்ஸ் போட்டுருக்கு. அதுல 1 2 3 மட்டும் தான் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அது ஏன்னா மூணு நாள் கூட நீ அவளை கண்டுபிடிச்ச அப்படின்னா அவளை வந்து இந்த மிஷின்ல பேசுறதுல வாய்ஸ் ரெகனைஸ் பண்றவங்க வச்சிருக்கோம், அடுத்த ரெண்டு நாளும் உனக்கு செலக்ட் ஆயிடும். நீ அவர் பிடிச்ச கூட ரெண்டு நாளைக்கு கூட்டு வந்துடலாம். ஒரு நாள் அஞ்சு நாள் அவர் கூட்டு வர முடியல அப்படின்னா அங்கங்க இருக்க பாம்பை வெடிச்சு நீ இறந்துருவ. அதே சமயத்துல இந்த ட்ரெஸ் நீ ஆக்கணும்னு ட்ரை பண்ணாலும் நீ வந்து இறந்துருவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இவன் கோஸ்ட் லேண்ட தேடி போறாரு. நிக்கோலஸ் கேஜ் பெர்னஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரா இல்லையா, கோஸ்ட் லேண்டா என்ன, இந்த மாதிரி பல கேள்விகள் பதில் சொல்லிருக்க படம் தான் பிரிசனர்ஸ் ஆஃப் தி கோஸ்ட் லேண்ட். படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட படம் ஒன்னே முக்கால் நேரம் ஓடுது. என்ன ஜெனரல் பிரசன் பண்ணிருக்காங்க, ஒரு ஹாரர் கலந்து ஒரு திருவிழா படத்தை வந்து பிரசன் பண்ணிருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டு பார்த்துலாம். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு படத்தில் நடிச்ச நடிகர் பத்தி சொல்லுவாங்க, நிக்கோலஸ் கேஜ் அவர்தான். அவர் கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இருக்கும். அந்த பேரை எங்க சொல்லுவாங்க, கோஸ்ட் லேண்ட் வந்தப்போ அங்க இருக்க மக்கள் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோஸ்ட் லேண்ட் பண்ற விஷயங்கள் ரொம்ப அருமையான, குறிப்பா அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பெர்னஸ் அந்த ரோல் யார் பிளே பண்ணிருக்காங்க, சோஃபியா அப்படின்ற பிளே பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையாவே அந்த ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை அமைஞ்சிருக்கும், படத்தோட சினிமோகிராஃபி தான். குறிப்பா அந்த கோஸ்ட் லேண்ட் காட்டும் போது அந்த சினிமோகிராஃபி ரொம்ப அருமையாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்க புதுசாக மார்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல வீடியோ போடும்போது உடனே நோட்டீஸ் ஆகும். நீங்க நம்ம சேனல் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தை சில சில ரிவ்யூ பண்ற மட்டும் இல்லாமல் சில சினிமா பேசும் உடனே கொடுத்துட்டே இருக்கும். அது நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒன்று ஒன்னா என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட பெரிய நெகட்டிவ்னா படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி ஆகும். ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், படத்தோட காமனாக இதுதான் ஸ்டோரின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்கிரீன் பிளே ஏதாவது புதுசாக பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அதுவே ரொம்ப பழசா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க ஒரு கோஸ்ட் லேண்டுக்குள்ள போய் அவர் கூட்டு வருது, இதுதான் ஸ்டோரி டிரேக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் கூட்டு வரதுக்கு பெருசாக எதுவுமேலாம் பண்ண மாட்டாரு, போய் பேயிட்டு பேச்சுவார்த்தை தான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மனுஷனா ரொம்பவே மொக்கையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெருசாக சுவாரஸ்யமான சீன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஏற்கனவே சொன்ன ஒரு ஹாரர் படம், ஹாரர் பண்ணாலும் சில ஹார் எலிமெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட அந்த படத்தில் எதுவுமே வைக்கல. எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அந்த கோஸ்ட் லேண்ட் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு கூட சின்னதாக ஒரு கிளிப்பிங் தான் கொண்டு வந்திருப்பாங்க, அது பெருசாக கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து படத்தை நடிச்ச நடிகர் நடிப்பு யார் நடிப்பும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொன்னோம்னா நிக்கோலஸ் கேஜ் அப்புறம் வந்து சோஃபியா ரெண்டு பேர் தவிர வேற யார் நடிப்பும் பெருசாக ஏற்படியாக இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் இன்னுமே இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நிக்கோலஸ் கேஜ் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த படத்தில் 18+ காட்சிகள் ஒன்று ரெண்டு இருக்கு. அதே சமயத்தில் ரத்தம் தெரிக்க மேன் சீன்ஸ் வந்து நிறையாவே இருக்கு. அதனால குடும்பத்தோட பார்க்கறது இந்த படத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கேன். பிரிசனர்ஸ் ஆஃப் தி கோஸ்ட் லேண்ட் இந்த படத்தில் நான் கொடுக்க ரேட்டிங் 5 or 1.5. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் படித்த வீடியோ தான் குறைந்தா கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இந்த சீரிஸ் வியூ பண்ணாலும் கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. நன்றி.